வணக்கம் நண்பர்களே, வினிங் எட்ஜில் கொஸ்டின் டிஸ்கஷன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே கேட்டிருக்க கேள்வி என்ஹெச்ஆர்சியோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றினது. ஸோ நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு எது என்ஹெச்ஆர்சியோட பணிகளில் உள்ளடக்கியதுன்னு கேட்டிருக்கிறாங்க. தன்னிச்சையாகவோ மனுவின் பெயர்களோ மனித உரிமைகளை ஆராய்வது, ஆமாம். ஸோ சோமோட கேஸ் எடுத்துக்குவாங்க, அல்லது யாரேனும் வழக்கு பதிவு செஞ்சாங்கன்னா அது தொடர்பாக விசாரிக்கிறதுக்கு உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது. மனித உரிமை மீறல்கள் தொடர்பான நீதிமன்றத்தில் நிலவுள்ள வழக்குகளில் பங்கேற்றல், அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. சிறைச்சாலை அல்லது பிற இடங்களில் அடைக்கப்பட்டுள்ள நபர்களை பார்வையிடுதல், மிக மிக முக்கியமான பணி இது. ஸோ கோர்ட்டில் மீன்ஸ் சிறைகளில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளோட நிலை குறித்து ஆய்வு செய்வதும், எங்கேனும் மக்களை தடுத்து வச்சிருக்கிறாங்கன்னா அங்கே அங்கே உள்ள நுழைஞ்சு ஆய்வு செஞ்சு அங்கே உரிமையை பாதுகாக்கிறது தேசிய மனித மேனத்தோட முக்கியமான வேலை. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல மூணுமே சரியாக இருக்குது. ஸோ மேற்கொண்டு நடத்தும் இருக்குது, இன்னும் சில பணிகள் இருக்குது, நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த தேசிய மனித ஆணையம் சிவில் கோர்ட்டுக்கு இணையான அதிகாரம் கொண்டது, ரைட்? ஒன்று. ரெண்டாவது, எதற்கு என்ன கேட்டால் சிவில் கோர்ட்டு சொல்லி வச்சுக்கணும். ரெண்டாவது, இந்த தேசிய மனித ஆணையத்துக்கு தண்டிக்கிற அதிகாரம் கிடையாது, ரைட்? ஸோ ஹியூமன் ரைட்ஸ் வயலேட்டர்ஸை பனிஷ் பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது. நோ பனிஷிங் பனிஷ்மெண்ட் பவர்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இவங்க அறிக்கை மட்டும் தான் கொடுக்க முடியும், மனித உரிமைகள் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற சொல்லுறது தான் இவங்களோட பணியை தவிர தண்டனை கொடுக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவங்களுடைய பரிந்துரைகள் எல்லாமே ரெக்கமெண்டேட்டரி நேச்சர் தான், ரைட்? இந்த பரிந்துரைகளை அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னம்னா அது ஒரு பரிந்துரையாக மட்டும்தான் இருக்கும், ஆலோசனை மட்டும்தான் இருக்குமே தவிர அதை அரசாங்கம், ஸோ தேசிய மனித உரிமை ஆணையம் மத்திய அரசாங்கத்தில் கொடுக்கும், மாநில மனித உரிமை ஆணையங்கள் மாநில அரசு கொடுப்பாங்க. அது பரிந்துரைகள் மட்டுமே தவிர ஆலோசனை மட்டுமே தவிர அதை அந்த அரசாங்கம் முழுமையாக எடுத்து செயல்படுத்தணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இன்னொரு முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இவங்க ஏதேனும் ஒரு வழக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, மனித உரிமை மீறல் தொடர்பான வழக்கு எடுக்கிறாங்கன்னா அந்த நிகழ்வு நடந்து ஒரு ஆண்டுக்குள்ளாராக அதை பத்தி அவங்க விசாரிக்கணும். அப்போ ஒரு நீங்கள் கொடுக்க போற கம்ப்ளைண்ட், மனித உரிமை மீறல் விவகாரம் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சு ஒரு வருடத்தை கடந்துருச்சு அப்படின்னா இவங்க எடுத்து விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இது முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன், வித்தின் இயர்க்குள்ளார நடந்த இன்சிடென்ட்ஸை மட்டும் தான் இவங்க எடுத்து விசாரிப்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கணும், ரைட்? அதுக்கடுத்து இன்னொரு ஜென்ரலாக சொல்லக்கூடிய பணிகள்னு கேட்கும்போது, மக்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் தொடர்பான லிட்ரஸி, மனித உரிமை தொடர்பான கல்வி அளித்தல் அப்படிங்கிறது இவங்களோட முக்கியமான பணி. லாஸ்ட் ஒன்று, அறிக்கைகள் கொடுக்கறது. ஸோ யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் என்ஹெச்ஆர்சி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எஸ்ஹெச்ஆர்சி, இந்த அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்க, ஒவ்வொரு ஆண்டும் அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான பணிகள் வரக்கூடியது. அப்போ மூணு பணிகள் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, மீதி ஆறு பணிகள் இங்கே கொஸ்டின் டிஸ்கஷனில் பார்த்து வச்சாச்சு. வாங்க இப்போ அடுத்து என்ஹெச்ஆர்சி அப்படி செட்டை பற்றி பார்த்து வச்சுக்கலாம். அப்போ இந்தியாவில் மனித உரிமை ஆணையம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு கேட்டோம்னா அக்டோபர் 12, 1993. அப்போ ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 93 கீழே தான் இந்தியாவில் அக்டோபர் 12, 1993 உருவாக்குனாங்க. தமிழ்நாட்டில் எப்போ வந்து கேட்டோம்னா ஏப்ரல் 17, 1997 தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையம் உருவாக்கப்பட்டது, எஸ்ஹெச்ஆர்சி உருவாக்கப்பட்டது நமக்கு தெரியும். என்ஹெச்ஆர்சியை பற்றி முழுமையாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். அட் ப்ரெசன்ட் என்ஹெச்ஆர்சியோட சேர்பர்சன் யாருக்கிட்டோம்னா ஏகே மிஸ்ரா, அருண்குமார் மிஸ்ரா அப்படிங்கிறத தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். இன்னொரு பாயிண்ட் நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும், 93 இயற்றப்பட்ட சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டம் ரெண்டு முறை திருத்தப்பட்டுச்சு. 2006 ஒரு முறை, 2019 ஒரு முறை, இந்த சட்டம் ரெண்டு முறை திருத்தப்பட்டிருக்கு. 2019 வந்த திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேள்விகளை அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு, ரைட்? அப்போ காம்போசிஷன் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சேர்பர்சன், அட் பிரசன்ட் ஏகே மிஸ்ரா இருக்கான்னு சொல்லியாச்சு, பிளஸ் 5 உறுப்பினர்கள், 5 members இருப்பாங்க. இவங்க யார் யாருன்னு பேசினோம்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஒரு ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட், எனிஒன் ஹைகோர்ட்டு, ரைட்? அதுக்கடுத்து 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த 3 உறுப்பினர்களில் யாரேனும் ஒருவர் பெண்ணாக இருக்கணும், குறைந்தபட்சம் ஒரு பெண் இருக்கணும் அப்படின்னு கொடுத்து வச்சிருப்போம். இந்த 5 பேர் முடிச்சாச்சுங்களா. அடுத்து எக்ஸ் அஃபீஷியல் மெம்பர் இருப்பாங்க, பதவி வழி உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அமைப்புகளை யார் யாரெல்லாம் வருவான்னு கேட்டோம்னா தேசிய மனித ஆணையத்தில் நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸு, நேஷனல் கமிஷன் ஃபார் விமென்ஸு, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், அண்ட் சீஃப் கமிஷனர், சீஃப் கமிஷனர் ஃபார் டிஃபரன்ஷியல் ஏபிள் பீப்புள்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். லாஸ்ட் ஒன், என்சிபிசிஆர், தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம். அப்போ மொத்தம் 7 எக்ஸ் அஃபீஷியோ மெம்பர்ஸ் இருக்காங்க, தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும், ரைட்? இந்த 2019 திருத்தத்தில் தான் இந்த சீஃப் கமிஷனர் ஆஃப் டிசபிலிட்டிஸு, என்சிபிசிஆர், என்சிபிசிலாம் சேர்த்து விட்ருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 4 எக்ஸ் அஃபீஷியோ மெம்பர்ஸாக இருப்பாங்க. 2019 அமெண்ட்மெண்ட்டில் தான் கடைசியாக இருக்கிற அந்த 3 உறுப்பினர்கள் சேர்ந்தாங்க. இந்த அட்லீஸ்ட் ஒரு பெண் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதுவும் 2019 மாற்றப்பட்டுச்சு. அப்ப தலைவர் ஆவதற்கான தகுதி என்ன அப்படிங்கறத 2019 சட்டத்துல மாத்துனாங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. அப்ப இந்த 2019 ஆண்டு சட்டத்திற்கு முன்னாடி யாரேனும் ஒருவர் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்து ஓய்வு பெற்றவங்க தான் தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு தலைவரா வரணும் அப்படின்னு இருந்துச்சு. 2019 அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறம் என்ன மாத்துனாங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாகவோ உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாகவோ பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் யார் வேணாலும் தகுதி உடையவங்க அப்படின்னு மாத்தி வச்சிருப்பாங்க. அப்ப 65 அவங்க வந்து ஓய்வு பெறுவாங்க, உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஓய்வு பெறக்கூடிய வயது 65 ஓய்வு பெற்றாங்கன்னா அதுக்கப்புறம் தலைமை நீதிபதியோ அல்லது எனி ஒன் ஜட்ஜஸ், ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் வந்து அங்கே தலைவராக பொறுப்பேற்றுக்கலாம்.
பதவி காலம் அப்படிங்கிறதையும் மாத்தினாங்க. 2019க்கு முன்னாடி 5 ஆண்டுகளா இருந்துச்சு, 2019ஆம் ஆண்டு திருத்தத்துல 3 ஆண்டுகளா பதவி காலத்தை குறைச்சாங்க. இது ரொம்ப கிரிட்டிசைஸ் வந்துச்சு. ஏன்னா 3 ஆண்டுகள் தான் பதவி காலம் இருக்கு, ஒரு விசாரணை முழுமையா முடிக்கிறதுக்கோ அது அவங்க ஃப்ரீடமா ஒர்க் பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ மாற்றங்கள்ல மிக மிக முக்கியமானது இந்த பதவி காலத்தை குறைச்சது, யார் அந்த பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கறதுல ரிலாக்ஸேஷன் கொடுத்தது. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ரிட்டையர்டு சீஃப் ஆஃப் இந்தியா மட்டும் தான் வரணும் அப்படிங்கறத மாத்தி ரிட்டையர்டு ஜட்ஜஸ் இன் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறதையும் மாத்தி கொடுத்துருந்தாங்க. இதுதான் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கிற காம்போசிஷன், தெளிவா சொல்லியாச்சு. அப்படியே ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு வந்துருவோம். தமிழ்நாடு மாநிலத்தில் முன்னாடியே சொன்னோம், எஸ்ஹெச்ஆர்சி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ April 17 தேதி ரொம்ப ரொம்ப முக்கியம். April 17, 1997 உருவாக்கப்பட்டதான்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட், தற்போது இருக்கிற தலைவர் யாருன்னா ஜஸ்டிஸ் பாஸ்கரன், ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் பாஸ்கரன் தான் இதுல தலைவராக இருக்கிற அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒண்ணு இருக்கு, என்னன்னு கேட்டோம்னா, இந்த தேசிய மனித ஆணையங்கள் அல்லது மாநில மனித ஆணையங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்களை எப்படி நியமனம் செய்யறாங்க அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்டா இருக்கும். ரைட், அப்போ அவங்களுக்கு ஒரு தேர்வு குழு வைப்பாங்க, செலெக்ஷன் கமிட்டி வைப்பாங்க. அந்த செலெக்ஷன் கமிட்டி லிஸ்டை ஃபைனலைஸ் பண்ணும். அந்த ஃபைனலைஸ் பண்ற லிஸ்ட்ல இருந்து தான் பிரசிடென்ட் வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு மெம்பர்ஸையும் சேர்பர்சனையும், கவர்னர் வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு மெம்பர்ஸையும் சேர்பர்சனையும் அப்பாயின் பண்ணுவாங்க. அப்போ NHRC-ல சேர்பர்சன் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ற கமிட்டி இருக்கும் இல்லையா, செலெக்ஷன் கமிட்டி, அதை முதல்ல தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். செலக்ஷன் கமிட்டில யார் யாரெல்லாம் இருப்பா அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும், முக்கியமான இது. அப்ப இந்த செலக்ஷன் கமிட்டில யார் இருப்பா இருக்க மாட்டாங்க அப்படிங்கறத கேள்வியா கேட்டாங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கும். அப்ப தேசிய மனித உரிமை ஆணையத்தில் இருக்கிற தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்வு செய்யற குழு யாருன்னு கேட்டோம்னா, அந்த குழுவின் தலைவர் பிரதமர், பிரதமர் தலைமையான குழு வந்து தேர்வு செய்வாங்க. இப்ப யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, பிரதமர் சொல்லி முடிச்சாச்சு. ரெண்டாவது மக்களவை சபாநாயகர், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. மூணாவது டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அதுக்கு அடுத்தது லீடர் ஆஃப் அப்போசிஷன், லீடர் ஆஃப் அப்போசிஷன் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, மக்களவை மாநிலங்களவையில எதிர்கட்சி தலைவர் இருந்தா சில யார் இருப்பாங்களோ அவங்க. அதுக்கு அடுத்து உள்துறை அமைச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இவங்க தான் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் இருக்கிற தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்வு செய்யற குழுல இருப்பாங்க. இதே மாதிரி மாநில மனித உரிமை ஆணையம் இருக்கும் இல்லைங்களா, அங்க இருக்கிற தலைவர் மற்றும் மெம்பர்ஸை யார் அப்பாயின் பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேசி வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். நம்ம SHRC-ல தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்வு செய்யற குழு செலக்ஷன் கமிட்டில யார் யார் இருக்காங்க கேட்டோம்னா, சீஃப் மினிஸ்டர் தான் சேர்பர்சன், அடுத்து ஹோம் மினிஸ்டர், அதுக்கு அடுத்து ஸ்பீக்கர் ஆஃப் அசம்பிளி, ஸ்பீக்கர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தோட அசம்பிளி ஸ்பீக்கர், அடுத்து லீடர் ஆஃப் அப்போசிஷன், லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கொடுத்து வச்சிருப்போம். இந்த குழுவினர் தான் தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கிற தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்வு செய்யறதுக்கு தேர்வு குழுல இருப்பாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பதவி நீக்கம் பத்தி பேசணும் அப்படின்னம்னா, NHRC-ஓட தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பதவி நீக்கம் செய்யறதுக்கு உச்சநீதிமன்ற விசாரணையின்படி தான் பதவி நீக்கம் செய்வாங்க. ஸோ அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட், ரிமூவ் பை பிரசிடென்ட் தான். ஏதேனும் குற்றச்சாட்டுக்குள்ள வருதுன்னா உச்சநீதிமன்ற விசாரணைக்கு பிறகு பதவி நீக்கம் செய்வாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். SHRC தலைவர்கள் சேர்பர்சன் மெம்பர்ஸ் அப்பாயிண்டட் பை கவர்னர் ஆஃப் த ஸ்டேட், ரிமூவ்ட் பை பிரசிடென்ட் அப்படிங்கிற தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். மாநில மனித மாநிலத்தோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பதவி நீக்க செய்யற அதிகாரம் பிரசிடென்ட் தான் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட், அப்போ NHRC-யை பத்தியும் SHRC-யை பத்தியும் ஓவரால் வியூ சொல்லி முடிச்சாச்சு. இல்ல இன்னொரு காம்பனன்ட் இருக்கும், இன்டர்நேஷனல் லெவல்ல என்ன இருக்கு அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப சர்வதேச மனித உரிமை ஆணையம் எப்படி இருக்கு, எப்படி இயங்குது, அது எந்த வருஷம் வந்துச்சு, என்ன தீர்மானம் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம இந்த டாபிக்கோட சேர்த்தே தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்ப நமக்கு தெரியும் December 10, 1948 UDHR வந்துச்சு, December 10, 1948 UDHR யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்துச்சு. உலகளாவில் மனித உரிமை பத்தி பேசின முதல் ஆவணம் இதுதான் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுக்கு அடுத்தது வேறு ஏதேனும் பன்னாட்டு மாநாடுகள், ஐக்கிய நாடுகள் சபை மாநாடு நடந்திருக்கான்னா, எஸ் நடந்திருக்கு. ரெண்டு கான்ஃபரன்ஸ் நம்ம தெளிவா பேசி ஆகணும். 1991 பாரிஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்துச்சு, பாரிஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்துச்சு. அங்கே பாரிஸ் பிரின்சிபிள்னு கொண்டு வந்தாங்க, ப்ரொமோஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு பாரிஸில் 1991. இதை மறக்கக்கூடாத ஆண்டு இது. இந்த மாநாட்டுக்கு அப்புறம், இந்த மாநாட்டில் வந்த அந்த பாரிஸ் பிரின்சிபிள்ஸ் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறத UNGA அடாப்ட் பண்ணது, UNGA அடாப்ட் பண்ணது December 20, 1993. இது ஒரு ஹாஃப். இன்னொரு ஹாஃப் என்னன்னு கேட்டோம்னா, வியன்னா கான்ஃபரன்ஸ் 1993 ஜூன் மாதம் நடந்துச்சு. ரைட், 1993 வியன்னா ஆஸ்திரியா நாட்டோட தலைநகரம் வியன்னா, ஆஸ்திரியா. ரைட், ஆஸ்திரியா நாட்டோட தலைநகரம் வியன்னாவில் 1993 ஜூன்ல ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. இதுதான் முக்கியமான மாநாடு. அப்போ 93ஆம் ஆண்டு
உலகில் இருக்கிற எல்லா நாடுகளும் அவங்க நாட்டில் மனித உரிமை பாதுகாப்புக்கான அமைப்புகளை உருவாக்கணுங்கிறத பரிந்துரை செஞ்சது வியட்னா மாநாட்டில் தான் தீர்மானம் எடுத்திருப்பாங்க. ஆனால் இதை பற்றி முன்னாடி பேசினது பாரிஸ் கான்ஃபரன்ஸ் 1991, யூஎன்ஜி அடாப்ட் பண்ணது December 20, 1993 அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட், அப்போது நம்ம ஸ்டேட்டுக்கு எஸ்எச்ஆர்சி இருக்குது, நேஷனலுக்கு என்எச்ஆர்சி இருக்குது. அப்போ இன்டர்நேஷனல் லெவலில் யூஎனுக்கு கீழே இருக்கிற மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் எந்த அமைப்பு இருக்குன்னு கேட்டோம்னா எஸ் இருக்குது, யுனைடெட் நேஷன்ஸ், ரைட், UNHRC ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது. இது எப்போ சார் உருவாக்கணும்னு கேட்டோம்னா March 15, 2006 முக்கியமான தேதி மற்றும் ஆண்டு March 15, 2006 UNHRC அமைப்பு உருவாக்கப்பட்டது. அப்போ நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல் தொடர்பான பிரச்சனைகளை பேசி விவாதிக்கக்கூடிய இடம் தான் UNHRC அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட், அப்போ இந்த கொஸ்டினில் NHRC-யோட டியூட்டிஸ் பற்றி பேசுது, மீன்ஸ் ஃபங்க்ஷன் பற்றி கேட்டாங்க, மனித உரிமை ஆணையத்தை பற்றி ஃபுல்லாக பேசி வச்சாச்சு. ஒரு கேள்வியை வச்சு NHRC, SHRC, UNHRC பற்றி ஓவரால் ஒரு அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. நிறைய ஃபேக்டர் டம்ப் பண்ணியிருக்கோம், பொறுமையாக ஒவ்வொரு ஃபேக்டரையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஃபேக்டரும் தனித்தனி கொஸ்டின்ஸாக இருக்கும். இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் ஒவ்வொரு கொஸ்டின்ஸை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவை, இந்த வீடியோ சீரீஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பரிந்துரை பண்ணுங்கள். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.